இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. என்ன உங்களுக்கு அந்த வேதாள சொன்ன கதையெல்லாம் பிடிச்சிருந்ததா? 23 கதைகள் சொல்லி 24வது கதைக்கு வந்து விடை தெரியாமல் முடிச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த வேதாளம் கூட்டிகிட்டு போணுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த கதை அந்த கூட்டிகிட்டு போகும் பொழுது அந்த ராஜாக்கிட்ட தன்னை பற்றி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, தான் ஏன் வேதாளமாக இப்படி ஆனேன் அப்படின்றத சொல்லுது. அதாவது பூர்வத்தில் முன்னாடி ஒரு காலத்தில் இந்த வேதாளம் வந்து காலத்தியன்ற பேரில் ஒரு கோவில் அர்ச்சகராக இருந்தாராம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் பூஜையை முடிச்சுட்டு நைட் வந்து சாமியினுடைய கதவை இது தப போட்டுட்டு வருவாங்க இல்லையா. வரும்பொழுது ஏதோ ஒன்று எடுக்க மறந்துட்டோன்னு திரும்பி வராரு. வரும்பொழுது உள்ளுக்குள்ளே பேச்சு சத்தம் கேட்குது. என்ன பேச்சு சத்தம்னு பார்த்தா, சாமி வந்து பார்வதி தேவியை தன்னுடைய மடியில் வச்சு இந்த கதையெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ சொன்ன கதைகளை எல்லாம் சொல்லி அதனுடைய புதிர் கேட்பாராம். புதிர் கேட்டால் அன்னைக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த அவர் உடனே சொல்லுவாராம். இப்படியே 23 கதையையும் சொல்லி 23 புதிரோடைய விடையையும் சொல்லியிருக்காரு. 24வது புதிரை சொல்லிட்டு இது யாருக்குமே விடை தெரியாது அப்படின்னு சொல்லி முடித்தார். இதை வந்து இவர் ஒட்டு கேட்டிருந்திருக்கார். இந்த காலத்தையே நின்று ஒட்டு கேட்டிருந்திருக்கார். கேட்டுட்டு இவர் வீட்டுக்கு வந்துடுறார். வந்தோடனே இவருடைய மனைவி கேட்குறா, ஏன் இவ்வளோ நேரம்னு கேட்கும் பொழுது இவர் வந்து இவங்க வந்து இதுக்கு முன்னாடியே அவரை ஒட்டு கேட்டதை பார்த்த சிவபெருமான் இதை யார்ட்டையாவது சொன்னினா நீ வந்து உனக்கு சாபக்கேடாக போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் அனுப்பிட்டுவார். இதை மறந்து போய் இவர் என்ன பண்ணிடுறாரு, தன் மனைவி புடுங்கின புடுங்கல்ல தன் மனைவிகிட்ட லேசாக வளரிடுறாரு. இந்த 23 கதையும் சொல்லி 24 கதைக்கு மட்டும் யாருக்குமே விடை தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லேடி சும்மா இருக்காமல் மறுநாள் காலையில் போய் எல்லா ஊரே போய் அந்த கதையை என் கணவர் வந்து சாமியை பார்த்தாரு, சாமி இவ்வளோ கதை சொன்னிச்சு அப்படிலாம் சொன்னோன்னு. இதனால் பயங்கரமாக கோபம் வந்த சிவபெருமான் நீ வேதாளமாக போக கடவுதுன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. வேதாளமாக போக கடவுதுன்னு அது மட்டும் இல்லாமல் நீ வேதாளமாக இருப்ப நீ வந்து உன்னை ஞானசீலன் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஞானசீலன் ஒரு முனிவன் வந்து உன்னைய கைப்பற்றி உன் மூலமாக நீ வந்து அவனுக்கு அடிமையாக இருந்து அவனுக்கு சேவை செய்ய வைக்கணும்னு நினப்பான். உன்னை கொண்டு வருவதற்கு தந்திரமாக விக்ரமாதித்தன் அப்படின்னு ஒரு ராஜாவை கூட்டிகிட்டு வருவான். அந்த ராஜாவையும் அவன் கொண்டுட்டு அவன் பெரிய ஆளாக ஆகணும்னு நினைப்பான். நீ ஒருத்தவனை எவன் ஒருத்தன் வந்து உன்னை விடாமல் வந்து துரத்தி துரத்தி உன்னை கூப்பிட்டு வரானோ அவங்ககிட்ட இந்த நீ வந்து இந்த கதையை சொல்லிக்கிட்டே வா. 23 கதையும் சொல்லு. எவன் ஒருவன் உனக்கு ஆன்சர் பண்ணுறானோ அவன் தான் வந்து விக்ரமாதித்தன் அப்படின்னு நினச்சிக்கோ. 24வது கதைக்கு அவனுக்கு விடை தெரியாட்டி கூட அவனுக்கு நீ உதவி செய் அப்படின்னு எனக்கு சிவபெருமானுடைய கட்டளை அப்படின்னு சொன்னோன். அதனால் நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யலான் இருக்கேன் ராஜா. நீங்கள் போகிற நீங்கள் ஞானசீலன் ஒரு ராஜாவை நம்பி போகிறீங்களே அவன் வந்து நல்லவன் கிடையாது, முனிவனை போகிறீங்களே அவன் நல்லவன் கிடையாது, அதனால் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதாளம் என்ன சொல்லுதுன்னா, நான் இப்போ இந்த உடம்பு நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்களே இந்த உடம்புலேருந்து நான் விலகி போயிடுறேன், இந்த சவத்தை மட்டும் கொண்டு போய் அவன் முன்னாடி வைங்க. அவன் என்ன பண்ணுவான், இந்த சவத்துக்குள்ளே நான் வரணும்னு சொல்லி பூஜை செய்வான். பூஜை செஞ்சு முடிக்கும் போது ஒரு அந்த யாக குண்டம் இருக்கும் இல்லையா, ஹோமம் வளர்த்துருப்பாங்கள்ல அந்த யாக குண்டத்தை சுற்றி வர சொல்லுவான் அவங்கள. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்து தெரியாது, நீங்கள் முதல்ல செய்யுங்க, நான் உங்களை பின்பற்றி வரேன்னு சொல்லுங்கள். அப்போ அவனும் அதே மாதிரி செய்வான். ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் ரொம்ப தந்திரக்காரன், அதனால் நான் சொன்ன மெத்தடில் போனீங்கன்னா நீங்கள் உயிர் பிழைச்சிப்பீங்க, இல்லைன்னா அவன்கிட்ட உயிர் பிழைக்க முடியாது, பொல்லாதவன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இந்த ராஜா விக்ரமாதித்த ராஜா அந்த பிணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் அந்த ஞானசீலன்கிட்ட கொடுக்குறான். இந்த மாதிரி நீங்கள் சொன்ன காரியத்தை நான் வந்து முழுமையாக செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ராஜா ரொம்ப நன்றி, இந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு நல்ல ஈர வேஷ்டியோடு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சரின்னு போய் குளத்தில் குளிச்சுட்டு தூய்மையாக வருவார் ராஜா. வந்தோடனே இவன் சொல்லுவான், இந்த யாக குண்டத்தை சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லுவான். வந்து விழுந்து கும்பிடுங்க, சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுங்கன்னு. உடனே இவன் சொல்லுவான், எனக்கு அதெல்லாம் வந்து நான் இப்போ ராஜாவாகவே இருந்துட்டேனா எனக்கு அதெல்லாம் அந்த சாங்கியம்லாம் ஒழுங்காக செய்ய தெரியாது, நான் ஏதாவது தவறாக செஞ்சு அதனால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது, உங்கள் யாகத்துக்கு எந்த ஒரு கெடுதல் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் முதல்ல சுற்றி வந்து காட்டினீங்கன்னா நானும் அதேமாதிரி செய்கிறேன் அப்படின்னோடனே இவன் உடனே சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவனும் சுற்றி வந்துட்டு விழுந்து நல்லா நீளாக கால் கை வச்சு நேராக வச்சு கும்பிடுறான் சாமியை கும்பிட்ற மாதிரி. கும்பிட்டோடனே உடனே நம்ம ராஜா
ஃபுல்லாக வால் எடுத்து அவன் தலையை ஒரு வெட்டு வெட்டி அந்த தலையை தூக்கி இதில் போட்டுடுறாரு, யாகத்தில் போட்டுறாரு. போட்டோன்னு காளி தேவி பிரசன்னமாகறாங்க. பிரசன்னமாகி உனக்கு என்னென்ன வர வேணும், உன்னுடைய இதில் மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும் பொழுது, அப்போ எவ்வளோ ஒரு நல்ல மனது பாருங்கள் நம்ம ராஜாவுக்கு. அவர் அந்த ஒரு அவர் கேட்ட அந்த வரத்தை பார்த்தே நானே அதிசயித்து போயிட்டேன். எப்படி அந்த ராஜாவுக்கு எவ்வளோ ஒரு நல்ல மனது இருந்தால் அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாருன்னு அவர் சொல்கிறாரு. அம்மா, நிர்மலமான மனது, நிர்மலம்னா நல்ல தூய்மையான மனது இருக்கணும், எல்லார்ட்டையும் இறக்கப்படுற சிந்தனை இருக்கணும் எனக்கு. எப்படி கேட்குறாரு பாருங்க, இறக்கப்படுற சிந்தனை இருக்கணும், நல்ல சகல வல்லமையும் என்கிட்ட இருக்கணும், அதே நேரத்தில் உங்களை நான் என்றைக்கெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேனோ, எப்பெல்லாம் உங்களை சாமி பார்க்கணும்னு நினைக்கிறேனோ, அப்போல்லாம் நீங்கள் எனக்கு வந்து தரிசனம் செய்யணும். அது மட்டும் கேட்கலங்க, தன்னோட விட்டுட்டாரா அவர் கேட்குறார். அடுத்து இந்த இறந்து போனாரே இந்த முனிவனால் 999 அரசர்கள் இதில் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அத்தனை பேரும் உயிரோடு வந்து அவங்கவுங்க நாட்டில் நல்லா இருக்கணும். இவ்வளோ ஒரு பெரிய பரந்த மனது பாருங்கள் அவருக்கு. அதே வந்து சொன்ன உடனே மறு நிமிடமே காளி தேவி, நீ சொன்ன அனைத்துமே உனக்கு கிட்டும், நீ நல்ல வந்து இந்த வேதாளத்தின் துணையோட நீ வேதாளம் உனக்கு அடிமையாகி உனக்கு எல்லா வேலையும் செய்யும், நீ நல்ல வந்து ஆட்சி செலுத்துவ, இந்த உலகத்தையே ஆள்வ, உலகமே உன் குடை கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம விக்ரமாதித்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சிடுறாங்க. இந்த வேதாளமும் நம்ம ராஜாவுடைய அடி பின்பற்றி 2000 வருடங்கள் வந்து நம்ம ராஜாவுக்கு அது பணி புரிஞ்சதான், அடிமையாக இருந்ததான், இருந்து தன்னுடைய சுய உருவு பெற்று தன்னுடைய நாட்டுக்கு போச்சு அப்படின்ற மாதிரி கதை முடியுங்க. இந்த மாதிரி சொல்லி இப்போ இந்த கதையெல்லாம் யார், இவ்வளவு நேரம் நான் சொன்னேனே இவ்வளவு கதையுமே 24 கதையும் வேதாளம் விக்ரமாதித்தனுக்கு சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க தெரியுமா? அந்த போஜராஜன் படிக்கட்டில் ஏற போனார், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அந்த 2வது படிக்கட்டில் இருந்த அந்த மதனவள்ளி பதுமை தான் வந்து யார்கிட்ட சொன்னிச்சு, இந்த போஜராஜன்ட்ட சொல்லி முடிக்குது கதையை. இந்த இத்தனை கதையையும் அந்த போஜராஜன்ட்ட ஒரு நாளைக்குள்ளே சொல்லி முடிக்குதுங்க. அப்போ அது கேட்குது, எங்களுடைய விக்ரமாதித்த ராஜா மாதிரி உங்களுக்கு அறிவு, ஆற்றல், பொறுமை, நல்சிந்தனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே ஏறலாம், அடுத்த படிக்கு ஏறலாம் அப்படின்னோடனே அப்போ பார்க்குறாரு. சாயங்கால பொழுது ஆனோடனே அதோட மௌனமாக அவர் கீழே இறங்கி வந்துடுறாருங்க. இப்போ இதோட ரெண்டு பதுமை சொல்கிற கதையை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 3வது பதுமை கதையை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இனிய கதைகளை வாசிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் யமுனா.